தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல். எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன். வாசிப்பது ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 36. கனவிலே நினைவு நாய். முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி அவனது கனவில் சில நாய்களை வளர்த்து வந்தான். நினைவிலும் சில நாய்களை வளர்த்து வந்தான். கனவில் வளர்ந்த நாய்கள் கவிதைகள் சொல்லும், தத்துவம் பேசும், பலவிதமான சாகசங்களை செய்து காட்டும். நினைவில் வளர்ந்த நாய்கள் நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு அவனிடம் எல்லையில்லாத அன்பை காட்டும். மந்திரவாதிக்கு ஒரு ஆசை, நினைவிலிருந்து ஒரு நாயை கனவிற்குள்ளும், கனவிலிருந்து ஒரு நாயை நினைவிற்குள்ளும் அழைத்து வந்து அவை என்னதான் செய்கின்றன என்று பார்க்க வேண்டும் என்று. இந்த ஆசையை நிறைவேற்ற அவனது குருவை அவன் அணுகினான். ஏனெனில் அவர்தான் கனவில் ஆங்கையுடன் செயல்படுவது எப்படி என்று அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. அவனது ஆசையை கேட்ட குரு அதனை அவன் சம்மதித்தால் உடனே சாத்தியப்படுத்த முடியும் என்றார். ஆனால் அது மனித மனம் என்னும் கூடாரத்தை நிலத்துடன் பிணைக்கும் ஆணிகளில் ஒன்றை பிடுங்குவதற்கு சமம் என்று எச்சரித்தார். ஆனாலும் அவன் உறுதியாக இருந்தான். குரு ஒரு கமண்டலத்திலிருந்து நீரை கீழே ஊற்றினார். அந்த நீர் பூமியில் விழாமல் காற்றில் எழுத தொடங்கியது. இது எப்படி சாத்தியம்? ஏதாவது புது மந்திரமா என்று அவன் வினவினான். அதற்கு அவர், நீ கனவில் இருக்கிறாய், அதனால்தான் இது சாத்தியப்படுகிறது என்றார். அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வீடு திரும்பும் வழியெல்லாம் அவன் நோட்டம் விட்டு கொண்டு வந்தான். கனவின் சாயலே இல்லாமல் எல்லாம் இயல்பாக இருந்தது. நேரமும் எப்போதும் போல் நகர்ந்தது. அவன் வீட்டை அடைந்ததும் அவனது நாய்கள் அவனை நோக்கி பாய்ந்தோடி வந்தன. அதில் ஒரு நாய் கனவில் அவன் வளர்த்து வந்த நாய். அது அவன் காதில் நினைவில் இருக்கும் நாய்கள் அடிமுட்டாள்களாக உள்ளதாக முணுமுணுத்து ஏளனமாகச் சிரித்தது. கனவுக்கும் நினைவுக்கும் அவன் தூக்கம் என்ற வாயில் இல்லாமலே செல்ல ஒரு உபாயத்தை தன் மோப்ப சக்தியால் கண்டுபிடித்து விட்டதாகவும், தனது மோப்ப சக்தியால் அறிய முடியாததென்று நினைவு உலகத்தில் ஒன்று கிடையாதென்றும் பெருமைப்பட்டது. மந்திரவாதிக்கு களைப்பு கண்ணை சொக்கியது. மெத்தையில் பொத்தன தூங்கி போனான். கனவுலகத்தில் அவனது செல்ல நாயுடன் மற்ற நாய்கள் ஓடி விளையாடி கொண்டிருந்தன. அவனது குருவை தேடி மீண்டும் பயணப்பட்டான். அத்தியாயம் 36 நிறைவடைந்தது.